ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். சமீபத்தில் ஆடை படத்தோட டீசர் ரிலீஸ் ஆச்சு, எல்லாரும் பார்த்துருப்பீங்கன்னு நம்புகிறோம். அதில் அமலா பாலோட அம்மா காலிங், அம்மா காலிங்னு வரும். அந்த நம்பரை கூட நம்ம பசங்க விட்டு வைக்கல. ஃபோன் போட்டு செம டார்ச்சரு, அதே மாதிரி மிஸ்டு கால் கொடுக்குறாங்க, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வக்கரத்தனமாக மெசேஜ் பண்ணுறாங்க. அதை தாண்டி வந்து யூடியூப்பில் போனால் சில பேர் ரொம்ப கேவலமாக கமெண்ட் பண்ணுறாங்க. அதில் யாரும் அவங்களோட ஒரிஜினல் ஐடியிலேருந்து பண்ணுறது கிடையாது, எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட ஃபேக் ஐடி, முக்காவாசி பேர் ஃபேக் ஐடி தான். அந்த மாதிரி ஆளுங்க நம்ம கிட்ட மாட்டிருக்காங்க, அவங்கள தான் வந்து பிராங்க் பண்ணிருக்கோம். சரித்ரனின் நரித்தனம். ஹலோ ஹலோ, யாரு யாருப்பா தம்பி? நீ யாரு? இல்லப்பா, ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் வந்திருக்கு, அன்னோன் நம்பர்க்கெல்லாம் கால் பண்றியாமே. அப்படியா? ஆ, நுங்கம்பாக்கம் ஸ்டேஷன்ல இருந்து பேசுறேன் பா தம்பி. உன் பேரு என்னப்பா பண்ற? ஜாப். என்ன ஜாப்? ஏன்டா தம்பி, எல்லாருமே ஜாப்புக்கு தான் போறாங்க, என்ன ஜாப் பண்ற? ப்ராப்பரா பேசு. சாரி சார், ஃபைனான்சியல். வட்டிக்கு பணம் ஊறுற வேலை தானே? ஆமா சார். என்ன கந்து வட்டி விட்டுட்டு இருக்கியா? இல்ல இல்ல சார். அப்புறம் என்ன என்னத்துக்கு இந்த வேலை? என்ன பண்ண நீ? என்ன சார் என்ன பண்ண நீ? உனக்கு தெரியாதா நீ என்ன பண்ணனு? இல்ல சார், என்ன கால் போயிருக்கோம், பட் நான் பாத்துறேன் சார். போகாம எதுக்கு கால் போச்சு சொல்ல தம்பி. சாரி சார். அந்த அம்மாக்கு அவ்வளவு கால் வருது, ஒரு நிமிஷம் கம்ப்ளைண்ட் கொடுத்த அம்மா கிட்ட கேளாத, சரியா? என்ன பண்ணி வச்சிருக்க நீ? ஏன் கால் பண்ணிட்டே இருக்க? இல்ல மேம், எதனா சோஷியல் மீடியால நம்பர் பாத்துட்டு கால். சோஷியல் மீடியால நம்பர் பாத்துட்டு சோஷியல் சர்வீஸா பண்ற? சாரி மேம், இனி பண்ணல மேம். நீ அந்த டீசர் பாத்துட்டே கால் பண்ண, ஓபனா பேசு, நான் கம்ப்ளைன்ட் வாபஸ் வாங்கிக்கிறேன். இல்ல மேம், என்ன பெல்ஜிகான் கால் பண்ணிருக்கேன். ஒத்துக்கோ, அது ஏன் ஒத்துக்காம இருக்க? சரி ஓகே மேம், அது பண்ணேன், பட் என்னன்னு தெரிஞ்சுக்க தான் கால் பண்ணேன். என்ன தெரிஞ்சு? என்ன, என் நம்பர் தான் அது. என் நம்பர் தெரிஞ்சு என்ன பண்ண போற? என் கூட வந்து அடிக்கடி வந்து போன் பேச போறியா? நோ 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 மேம், அந்த மாதிரிலாம் இல்ல மேம். ஜஸ்ட் கால் பண்ண, நான் என்ன பண்ணல மேம். சாரி, எனக்கு எதுவும் பண்ணிடாதீங்க, வீட்டுல தெரிஞ்சா ப்ராப்ளம் இருக்கு. நான் எதுவும் பண்ணல. இதுக்கப்புறம் நான் கால் பண்ண மாட்டேன். அன்னோ நம்பர் கால் பண்றது, அப்புறம் இந்த யூடியூப்ல போய் கேவலமா கமெண்ட் பண்றது. என்ன ஏரியால இருக்க எல்லாமே கண்டுபிடிக்க முடியும், சரியா? குடுமா. ஹலோ ஹலோ தம்பி, சொல்லுங்க சார். கேஸ்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, இதை மாதிரிலாம் இன்னொரு தடவை பண்ணாதீங்க, சரியா? கண்டிப்பா சார், கண்டிப்பா சார். ஏன் உங்களுக்கு என்னதுக்கு நீங்க கமெண்ட்லாம் போய் யூடியூப்ல கேவலமா பண்றீங்களா? இல்ல சார், கமெண்ட்லாம் ஒத்துங்க, இதை பாருங்க. ஆமான்னு ஒத்து மன்னிப்பு கேட்டுரு, அதோட விட்டுருவேன், சரியா? அவன்கிட்ட ஃபோன் சார், அவன்கிட்ட ஃபோன் சார், மன்னிப்பு ஹலோ ஹலோ மேடம், நான் கால் பண்ணேன், பட் கமெண்ட் நான் பண்ணலான்னு தெரியல. திருப்பி கமெண்ட் பண்ணனா தெரியலையான்றான் சார். அவன் ஒத்துக்க, நீங்க வா. ஹலோ தம்பி, என்னடா டே, பண்ணனா இல்லையா தெரியலன்ற? ஏண்டா அது கூட தெரியாது. இல்ல சார், குடுங்க சார், நான் கேட்டேன் சார். கொஞ்சம் பேசுமா? ஹலோ ஹலோ மேடம், மன்னிச்சிருங்க மேடம், நான் கமெண்ட் பண்ணிருக்கேன், பட் இதுக்கப்புறம் நான் பண்ண மாட்டேன், நான் டோட்டலா விட்டுறேன் மேம். கண்டிப்பா செஞ்சா ப்ராப்ளம் ஆயிடும் மேம். இந்த மாதிரி எல்லாம் கேவலமா பண்ணலாமா? கமெண்ட்லாம் யூடியூப்ல தப்பு இல்ல, பட் புரியுது, மன்னிச்சிருங்க மேம். உன் பேர் என்ன? உன் பேர், உன் பேர், உன் பேரு, உன் போன் நம்பர் போட்டு இந்த மாதிரி கேவலமா யூடியூப்ல கமெண்ட் பண்ணிருக்கியே. இன்னொரு என்ன ஐடி அது? போலி ஐடில இருந்து அதெல்லாம் போட்டோ எடுத்து நான் ஃபேஸ்புக்ல போட்டுமா? மேம் மன்னிச்சிடுங்க மேம், நான் இப்ப பண்ணல மேம். தப்பு தானே அப்படி பண்ணது? அந்த போலி ஐடியை முதல்ல அழி, சரியா? கண்டிப்பா டெலீட் பண்ணிடுவியா? இன்னைக்கு நான் பார்க்கும் போது உன்னுடைய போலி ஐடி அது டெலீட் ஆயிருக்கணும், சரியா? நான் வாபஸ் வாங்கிக்கிறேன். நீ ஒரு யூத், உன் படிப்பு ஸ்பாயில் ஆக கூடாதுன்னு பாக்குறேன், சரியா? இல்ல மேம், கண்டிப்பா நான் பண்ண மாட்டேன் மேம், பட் கேஸ் மட்டும் எதுவும் போட்டாதீங்க மேம். இல்ல போட மாட்டேன், சரியா? அது என்ன போலி ஐடியா அது சொல்லு. அது துர்கான்னு ஒண்ணு மட்டும் இருக்கும் மேம் யூடியூப்ல, அது மட்டும் இருங்க கொஞ்சம். துர்கா இருக்கா பாருங்க. நானும் வந்திருக்கேன் மேம், ரெண்டு மூணு. ஹலோ ஹலோ தம்பி, என்ன தம்பி, போலி ஐடி துர்கான்னு வச்சுட்டு இருக்கேன்ற, எல்லாத்தையும் கிளியர் பண்றேன், இனிமேல் பண்ணக்கூடாது, சரியா? கண்டிப்பா சார், கண்டிப்பா சார். தம்பி, பிகேஃப்எம்லேருந்து சரித்ரன் பேசுகிறேன், இது ஒரு ப்ராங்க் காலு. ஓகே, ஆனால் நீ பேசுனதெல்லாம் வரும், இன்னொரு தடவை இப்படி பண்ணாதீங்க, சரியா? ஓகே சார். தப்பு இல்லை அது, சொல்லுங்க சார். தப்பு சார், ஆனால் இதெல்லாம் போட்டுறாதீங்க சார். உன் பேர், உன் கான்டாக்ட் நம்பர் வராது, கவலைப்படாத.
ஓகேவா? நியூஸ்ல வருமா சார் அது? நியூஸ் எல்லாம் வராது, ஆனா Facebook YouTubeல போவும். நீ ரொம்ப பண்ணனா உன் பேரையும் இதையும் போடுவோம். சரியா? நான் இதோட ஸ்டாப் பண்ணிடுறேன் சார். வீட்டு செஞ்ச ப்ராப்ளம் இல்ல சார். இதோட எல்லாத்தையும் டெலீட் பண்ணிடு. எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிடுறேன் சார். இதே மாதிரி உண்மையாலுமே உன் லைஃப்ல போலீஸ் வந்து புடிச்சி இந்த மாதிரி நடந்துச்சுன்னா என்ன ஆயிருக்கும் அதை யோசிச்சு பாரு. சார் வீட்டுக்கு தெரிஞ்ச அவ்வளவுதான் சார். தெரிஞ்சுக்கோ. உங்க அப்பா அம்மா எல்லாருக்கும் கெட்ட பேரு, உனக்கும் கெட்ட பேரு. சரியா? என்னைக்குமே வந்து தைரியமா ஒரு விஷயத்தை ஹேண்டில் பண்ணு. உன்னால முடிஞ்சிச்சுன்னா நீ தைரியமா அதுல போய் உன்னுடைய ஒரிஜினல் ஐடியில இருந்து கமெண்ட் பண்ணு, ஏங்க இப்படி எடுக்கிறீங்க, என்ன ப்ராப்ளம் அப்படின்னு கேளு, அதுக்கு ஆன்சர் பண்ணுவாங்க. அதை விட்டுட்டு கேவலமா வக்கரமா அதுல வந்து கமெண்ட் பண்றது, அதே மாதிரி வந்து ஃபோன் நம்பர் அன்னோன் ஃபோன் நம்பருக்கு ஃபோன் பண்ணி என்னன்னு கேட்கறது, அது மாதிரிலாம் பண்ணக்கூடாது. சரியா? ம், ஓகே சார், ஓகே. கண்டிப்பா ஃபாலோ பண்ணுவோம். இல்ல கண்டிப்பா நான் ஃபாலோ பண்ணுவேன் சார். நான் இதுக்கப்புறம் எதுவும் பண்ண மாட்டேன் சார். குட், நாங்கள் நம்புறோம். ஓகே, தேங்க்யூ சார், தேங்க்யூ. ப்ராங்க் இன்னும் இருக்கு, இன்னும் நிறைய பேர் வந்து ப்ராங்க் பண்ணியிருக்கேன். அவங்களாம் வந்து ஃபோனில் அவ்வளோ டார்ச்சர் பண்ணவங்க, அவ்வளோ கேவலமாக மெசேஜ் பண்ணவங்க. ஆனால் நம்ம ஃபோன் போட்டு ப்ராங்க் பண்ணும்போது எப்படி பம்புறாங்க அப்படின்றத மட்டும் கேளுங்களேன். ஹலோ, ஆ வணக்கம், யாருங்க அது கால் பண்ணுது? மேடம், ஆ சொல்லுங்க. ராங் நம்பர் அண்டி. இல்லையே, நீங்கள் கால் பண்ணியிருக்கீங்களே எனக்கு. Which number? You saw Aadai teaser. Okay, okay. Tell me what you want. Okay man, casually call me. You are from Andhra Pradesh? Yes, yes ma'am. You don't know Tamil? Tamil, no. Teaser, Telugu le paath India, Tamil le paath India? Tamil. Tamil le paath indi. Number English le undavu, call panni indi. Correct? Ah, no, yes ma'am. Number Tamil le undana, call panni ledu. Seppu, seppu ni kemi kavalna? Bad ah unda ledu? Madam. Babu, ni kemi kavalna? மேடம் வணக்கம், யாருங்க நேத்து கால் பண்ணி இன்னைக்கு கால் பண்ணிருக்கீங்க? இல்லங்க, இந்த ஆடை படத்துல அமலா பாலுக்கு அம்மாவா வரேன். சொல்லுங்க, என்ன விஷயம் கால் பண்ணிருக்கீங்க? யார் கூட பேசுறீங்க? போச்சு, உன் பேர் என்ன? என்ன வேலை பண்றீங்க நீங்க? ஜூனியர் அட்வொகேட்டா? அட்வொகேட்டா இருந்துகிட்டு நீங்க ஒரு பொம்பளை புள்ளிக்கு கால் பண்றீங்களே, முன்ன பின்ன தெரியாது உங்களுக்கு, இது தப்பா தெரியலையா? என்ன ஒரு என்ன வேலை பண்றீங்க நீங்க? கோவப்படாம சொல்லுங்க. என்ன என்ன விஷயத்துக்கு கால் பண்ணீங்க? எவ்வளவு கால் வருது தெரியுமா? தூங்குறதா வேணாமா? நானு சொல்லுங்க, அமலா பாலுக்கு அம்மாவா தான் நினைச்சேன். அமலா பால் அம்மாக்கே இத்தனை கால் வருதுன்னா, அமலா பால் நம்பர் இருந்தா எத்தனை பேர் கால் பண்ணி உயிரை வாங்கிருப்பீங்க? என்ன வேணும் உங்களுக்கு? யாரு அமலா பால் நம்பர் வேற உனக்கு வேணுமா? சரி சரி, நான் உனக்கு அமலா பால் நம்பர் குடுக்கறேன், நீ கால் பண்ணி பேசி பாக்கலாம். தைரியமா இருந்தா என்ன நினைச்சிட்டு இருக்க நீ? என்ன டென்ஷன் ஆகாம என்ன பண்ணுவாங்க? என்ன பேசிட்டு இருக்க நீ? ஒரு போன் நம்பர் கிடைக்க கூடாது. பாத்ரூம்ல கிடைச்சா போதும், இதுல கிடைச்சா போதும், உடனே கால் பண்ற வேண்டியது. என்ன என்ன வைக்கிறது? நான் வைக்க மாட்டேன். என்ன போன் பண்ணிட்டு வெயின்ற? நீங்க கேளுங்க, வாங்க சார், நீங்க வாங்க. ஹலோ, ஹலோ, ஏம்பா, ஹலோ. நீங்கள் டயல் செய்த எண் தற்போது பிஸியாக உள்ளது. ஹலோ, பரையோ மலையாளி? அதே கால். யூ கால் எஸ்டர்டே? எப்போ? யூ சா ஆடை டீசர், அமலா பால் மூவி டீசர்? நோ நோ. யூ கால் மீ? மேபி பை மிஸ்டேக். ஹவ் டேர் யூ மிஸ்டேக் யூ கால் மீ? டு யூ ஹேவ் சென்ஸ்? ஹலோ. வாட்? ஹலோ. What do you want? What do you want now? How dare you call me? By mistake, madam. How dare it's mistake? Okay, sorry. How dare you call me? That's why I ask you. If you know any unknown number, lady number, you call me. Why are you call me? The person you're calling is not answering.
ஹலோ ஹலோ சொல்லுங்க. நேத்து எனக்கு கால் பண்ணீங்க, அம்மா அம்மா பேசுறேன். ஹலோ சொல்லுங்க, யாருங்க? நேத்து எனக்கு கால் பண்ணீங்க, யாரு இந்த நம்பர்ல இருந்து கால் வந்த மிஸ்டு கால்? இந்த நம்பர்ல இருந்துங்களா? ஆமா. தெரியலங்க, பசங்க விளையாண்டு இருந்தாங்க. ஏதோ கால். என்ன என்ன வயசு இருக்கு பசங்களுக்கு விளையாட வேண்டிய வயசு? ஏன் என்னாச்சுங்க? இல்லங்க, நேத்து அம்லா பாலோட படம் ஆடை ரிலீஸ் டீசர் வந்தது இல்ல. என்ன உங்க பேர் என்ன? உங்க பேர் என்ன? நடிக்காதீங்க, உங்க பேர் என்ன? ஹலோ, யார் நீ? ஏங்க, உங்க நம்பர் 877-0359 தானே? அப்புறம் என்ன உங்களுக்கு தெரியாம யாரு வந்து போன் பண்ணிருப்பா சொல்லுங்க. தெரியல. ஹலோ, ஒரு நிமிஷம் இருங்க. சொல்லுங்க. நீங்க சொல்ற படம் எதுவுமே எனக்கு புரியலங்க. அப்புறம் எப்படி உங்க போன்ல இருந்து வந்திருக்கோம் எனக்கு கால்? என்ன என்ன படம்? பசங்க என்ன வயசு? என்ன பேசுற நீங்க? எனக்கு கால் பண்ணீங்க நேத்து, நான் ஒரு அம்மா ஆர்டிஸ்ட், எனக்கு போன் பண்றீங்க? ஒரு நிமிஷம் இருங்க, சொல்லுங்க. எனக்கு பசங்க யூடியூப்ல ரைம்ஸ் பாத்துட்டு இருந்தாங்க. யூடியூப்ல ரைம்ஸ் பார்க்கும் போது ஆடை படத்தை போய் பாத்துட்டாங்களா? தெரியலங்க. பசங்க எல்கேஜி யூகேஜி தாங்க. எல்கேஜி யூகேஜி படிக்கிறாங்கன்னா நீங்க மாடு எரும மாடு கழுத வயசாவது உங்களுக்கு, நீங்க சொல்ல மாட்டீங்களா பசங்க கிட்ட? ஹலோ, என்ன மரியாதை? நீங்க வந்து பசங்க கிட்ட சொல்லி கொடுத்து நடந்துக்கணும். நீங்க போன் பார்த்து நீங்க பண்ணிருக்கீங்க. ஒரு நிமிஷம் இருங்க, ஒரு நிமிஷம். பம்பரிங்க வந்து ஆடை என்னனமோ சொல்றீங்க, அது என்னன்னு எனக்கு தெரியல சார். 877 சார், கேட்டு கேள்விக்கு பதில் சார். என்ன நம்பர் தாங்க இது? என்ன நம்பர் தாங்க? ஒரு பொம்பளைக்கு வந்து நைட் கால் பண்ணுவாங்களா? நீங்க இப்படி தான் அந்த படத்துல வந்து நம்பர் வந்துச்சுன்னு உங்க பேர் என்ன தெரிஞ்சுக்கலாமா? என் பேர் ஹரிங்க. ஹரியா? ஹரி, நீங்க என்ன பண்றீங்க ஹரி? நான் வந்துட்டு வேலைக்கு போயிட்டு இருக்கேங்க. ஏன் பயப்படுறீங்க? என்ன பண்றீங்க வேலை, அதை சொல்லுங்க. முதல்ல ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் பண்ணனா உள்ள முட்டி தட்டிடுவாங்க. ஜாக்கிரதை. என்ன போன் பண்ணி பேசிட்டு என்ன பேசாம? ஒரு போன் நம்பர் கிடைச்சா போதும், உடனே பொம்பளை பிள்ளைனா இழிச்சிட்டு வர வேண்டியது. அம்மா கேட்டுட்டு போனா அது கூட விட மாட்டீங்க. உங்க பேர் என்ன சொன்னீங்க? பேர் என்ன சொன்னீங்க? ஹரிங்க. ஹரி, ஹரி வந்து இன்னும் கொஞ்சம் சாரி. நீங்க மரியாதை எல்லாம் பேசாதீங்க. இதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸையும் நீங்கள் ப்ராங்க் பண்ணோம் அப்படின்னு முடிவு பண்ணிங்கன்னா 92.7 பிஎஃப்மோட தமிழ் பேஜ் இருக்குல்ல, ஃபேஸ்புக்கில் லைக் கொடுத்துட்டு இன்பாக்ஸ் உள்ள போய்ட்டு உங்கள் பேர் கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு சரித்திரனி நரித்தனம் அப்படின்னு டைப் பண்ணிட்டு மறக்காம உங்கள் காண்டாக்ட் நம்பரை அனுப்பிச்சு விடுங்கோ. அப்படி அனுப்பிட்டிங்கன்னா இப்போ கலாய்ச்சம் பார்த்தீங்களா, அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸையும் செம்மையாக வச்சு செய்யலாம். ஓகே, ஸ்டேட்யூன் 92.7 பிஎஃப்எம் டாப் 100 கலர் லீட்ஸ். நான் தான் உங்கள் சரித்திரன்.